ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வதேச கிரிக்கெட் சம்மேளமான ICC தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை அழிவுல இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி தற்போது டெஸ்ட் போட்டிகளோட விறுவிறுப்பை அதிகரித்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெறும்படி செஞ்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிரிக்கெட் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல டெஸ்ட் போட்டிகள் தான் விளையாடப்பட்டு இருந்துச்சு. அதன் பிறகு இது விறுவிறுப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாள் போட்டிகள், அதன் பிறகு T20 போட்டிகள் போன்ற விளையாட்டு போட்டிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு நாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளோட வருகைக்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளோட எதிர்பார்ப்பு ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாருமே ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளை மட்டுமே விரும்புவதன் காரணத்தினால அதிகமான போட்டிகள் வந்து லிமிட்டட் ஓவர்ஸ் முறையிலேயே நடைபெற்றுச்சு. ஆனால் பாரம்பரியம் மிக்க இந்த டெஸ்ட் போட்டிகள் அழிவு பாதையை நோக்கி செல்வதை தடுக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வச்சாங்க. இதனை தொடர்ந்து தற்போது ICC ஒரு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப். முன்பெல்லாம் ஒரு வருடம் முடியும் பொழுது எந்த அணி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து கொடுக்கப்படும். ஆனால் தற்போது அதையெல்லாம் மாற்றி வைத்து 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்த போறாங்க. அதாவது இனிமேல் 2 நாடுகள் மோதும் டெஸ்ட் தொடர்கள் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட லீக் போட்டிகள் போல நடத்தப்படும். இதுல வந்து மொத்தம் 27 டெஸ்ட் தொடர்கள் அடங்கும். அதே போல 71 டெஸ்ட் போட்டிகளும் அடங்கும். இதுல மொத்தம் 9 டெஸ்ட் அணிகள் வந்து விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட 2-2.5 ஆண்டுகள் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறும். அடுத்த 2021 ஜூன் மாதம் நடக்க இருக்கும் இறுதிப் போட்டியில தான் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் வந்து அந்த போட்டியில வெற்றி பெறும் அணிக்கு தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து கொடுக்கப்படும். இந்த விதிமுறை தான் தற்போது ICC புதிதாக அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல முதல் போட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில இருந்து நடைபெறுது. இதுல முதல் டெஸ்ட் போட்டி ஆசஸ் டெஸ்ட் போட்டியா நடக்குது. இதுல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியோட லீக் போட்டியா தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறும் அணிக்கு வந்து தலா 12 புள்ளிகள் வந்து கொடுக்கப்படும். டிராவாயிடுச்சு அப்படின்னா அந்த போட்டிக்குள்ள புள்ளிகள் வந்து சரிபாதியா பிரிச்சு 2 அணிகளுக்கும் கொடுக்கப்படும். இந்த முறைப்படி தான் தற்போது ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த போறாங்க. இதுல அதிக புள்ளிகளை பெற்று முதல் 2 இடத்தில் இருக்கக்கூடிய அணிகளுக்கு 2021 ஜூன் மாதம் இறுதிப் போட்டி நடைபெறும். அதுல வெற்றி பெற அணிக்கு தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டம் கொடுக்கப்படும். இதனால பாத்தீங்கன்னா தற்போது இனிமே 2 அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய டெஸ்ட் தொடர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டு இது போல டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான லீக் போட்டிகள் போன்று நடத்தப்படுகிறது. ICCயோட இந்த விதிமுறைக்கு தற்போது ரசிகர்கள் எல்லாருமே பெரும் வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.